விரிவான செய்திகள். கொரோனா தடுப்பு பணிகளில் இராணுவத்தை பயன்படுத்துவது குறித்து பிரதமர் நரேந்திர மோடி முப்படை தலைமை தளபதி ஜெனரல் பிபின் ராவத்துடன் இன்று ஆலோசனை நடத்தினார். இந்த ஆலோசனையின் போது இராணுவ பணியிலிருந்து கடந்த 2 ஆண்டுகளில் ஓய்வு பெற்ற மருத்துவ பணியாளர்கள் மற்றும் அது சார்ந்த ஊழியர்களை மீண்டும் பணிக்கு தேர்ந்தெடுத்து கொரோனா தடுப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுத்தலாம் என்று இராணுவ தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற ஓய்வு பெற்ற இராணுவ மருத்துவ அதிகாரிகளும் மீண்டும் பணிக்கு திரும்பி கொரோனா மருத்துவ சேவையில் ஈடுபடலாம் என்றும் கருத்து முன்வைக்கப்பட்டது. விமானப்படை, கடற்படை உள்ளிட்ட இதர படை பிரிவுகளில் உள்ள மருத்துவ பணியாளர்களும் ஆயத்த நிலையில் வைத்திருக்க வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தியதாக தெரிகிறது. தேவைப்பட்டால் இராணுவ மருத்துவமனையில் உள்ள ஆக்சிஜன் சிலிண்டர் உள்ளிட்ட மருத்துவ கட்டமைப்புகளை கொரோனா நோயாளிகளுக்கு கொடுத்து உதவ ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது. ஆக்சிஜன் டேங்கர்களை விநியோகிக்கும் பணியில் விமானப்படை ஈடுபட்டு வருவது குறித்தும் அதன் செயல்பாடுகள் பற்றியும் பிரதமர் ஆலோசித்ததாக தெரிகிறது. பிரதமரின் அறிவுரைக்கு ஏற்ப இராணுவ பணியாளர் நல வாரியங்கள் மூலம் ஓய்வு பெற்ற இராணுவத்துறை மருத்துவ பணியாளர்களை மீண்டும் பணியில் ஈடுபடுத்தும் நடவடிக்கைகளை தொடங்க ஜெனரல் பிபின் ராவத் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிகிறது. இதற்கிடையே பிரதமர் நரேந்திர மோடி மிசோரம் முதலமைச்சர் சோரம் தங்காவுடன் மாநிலத்தில் கொரோனா பாதிப்பு நிலவரம் குறித்து இன்று ஆலோசனை நடத்தினார். தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்க மத்திய அரசு தயாராக இருப்பதாக அப்போது பிரதமர் உறுதியளித்தார்.